ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெட்பூல் கில்ஸ் மார்வல் யூனிவர்ஸ். எஸ், நம்ம ஆல்ரெடி ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் அவர் கொண்டுட்டாரு. ஸோ அடுத்து என்ன நடக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஊர் முழுக்க டெட்பூல் பற்றி தான் பேச்சு. அவர் ஆல்ரெடி கோஸ்ட் ரைடர் கொண்டு ரோட்லேயே போட்டு போயிட்டார். அவரோட ஸ்கல் இன்னும் எழுந்துக்கிட்டு இருக்கு. இது இந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் வில்லனை கூட விட்டு வைக்கல, டூமை கொண்டுட்டார். நம்ம ஹோவர்ட் த டக்கை கூட விட்டு வைக்கல. ஹோவர்ட் த டக்கை கிட்டத்தட்ட வறுத்து கறி மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நியூஸில் படிச்சுட்டு இருக்கோங்க. நியூஸில் படிக்கிறவங்க வந்து நம்ம ஹேங்கோட லவ்வர். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்மேனில் இருக்க எல்லாரையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹேங்கை பற்றி பார்த்து தான் அவங்க வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேன். நான் அவங்ககிட்ட சொல்லணும், டெட்பூல் நீ இத்தனை நாள் வந்து காமெடி பண்ணுவது தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இவ்வளோ பெரிய சைக்கோ பார்த்தா நினச்சி பார்க்கல. நீ ஒரு சைக்கோன்றது எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்படியா சைக்கோ என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் சொல்கிறாரு. உன் கழுத்துலேருந்து வயிறு வர நான் கத்தி வச்சு கிழிச்சு உன்னை வெளில எடுக்கிறாண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஸ்பைடர்மேன் அவர் தட்டி விட நம்ம டெட்பூல் டப்புன்னு கீழே போய் விழுறாரு. ஒரு போலீஸ்கார் மேலே போய் விழுந்து நசுங்கிடுறாரு. விழுந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்பைடர்மேன் மேலேருந்து கீழே இறங்கி வராரு. வந்துட்டு நல்ல வேலை, என் அங்கிள் பெண்ணு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றிட்டேன், நான் யாரையும் கொலை பண்ண மாட்டேன், நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன். ஸோ உனக்கு ஹீலிங் ஃபேக்டர் இருக்குதுன்னு தெரியும், உனக்கு அது வலிக்கும்னு தெரியும், ஆனால் நீ சாவலை, அதனால நான் வந்து லக்கியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ என்னால் நீ லக்கியாக இருக்குன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் எழுந்திருக்கிறாரு. ஸோ இரு, இனிமேட்டு உன் வாய்ஸை வந்து நான் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ வந்து இங்கேருந்து போயிட்டா நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேன் சொல்கிறாரு. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணுறதுன்னு தெரியல, பட் ஆனால் இங்கேருந்து போயிடு, எனக்கு உன்னை பார்த்தா சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் உன்னை வெட்ட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெட்பூல் வந்து துப்பாக்கி எடுத்து நம்ம ஸ்பைடர்மேனோட தாடியில் வைக்கிற வச்சுட்டு பட்டுன்னு சுடுறாரு. நம்ம ஸ்பைடர்மேனோட தலை வந்து அப்படியே வெடிச்சிருது. சுட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனே கிடையாதுரா, இதுக்கப்புறம் சைக்கோ பாத், இப்போ என்ன பண்ணணும் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பைடர்மேனை அவர் கொண்டுடுறாரு. நம்ம க்ரௌட் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, அவன் ஸ்பைடர்மேனை கொண்டுட்டான், அவனை எப்படி சும்மா விடுறதா, அவனை எப்படி விடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம க்ரௌடில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப செம்மையாக இருந்ததில்ல. அடுத்து யாரை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் கேட்க, நான் அவரோட மைண்ட் வைஸ் வந்து திரும்ப சொல்கிறாங்க, அதெல்லாம் விஷயம் இல்லை, அவங்க எல்லாருமே சாவதான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அது விஷயந்தான், எல்லாரையும் கொள்ளது கஷ்டம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் ஒரு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெட்பூல் வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு பெரிய விஷயம் தேவைப்படுது, ஒரு பெரிய விஷயத்தை கொள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ ஏன் இன்னும் பழைய டெட்பூல் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு தான் இப்போ நான் இருக்கேன்ல, அப்போ நான் சொல்கிறது மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி அவர் மைண்ட் வைஸ் சொல்லுது. நீ என்னமோ பல வருஷமாக இருக்க மாதிரி சொல்கிற, நீ நேற்று தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, பரவாயில்ல சிம்பிளாக முடிச்சுக்கலாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் வந்து சொல்லுது. ஸோ நம்ம டெட்பூலை பற்றி என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அவெஞ்சர்ஸ் வந்து பேசுகிறாங்க. ஸோ நம்ம அவெஞ்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அவன் வந்து எல்லாரையும் கொண்டுக்கிட்டு இருக்கான், நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூலை பற்றி அவெஞ்சர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாரையும் கொண்டாச்சு கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அவெஞ்சர்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம கேப்டன் சொல்கிறாரு, இது எங்கள் இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன விளையாடி நீ, அவன் ஆல்ரெடி பாதி பேரை கொண்டுட்டான், மிச்சம் பாதி பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம லியூக் சொல்கிறாரு, ஆமாம் அவன் பிளாக் பேந்தர் கொண்டுட்டான், அயன் ஃபிஸ்ட்டை கொண்டுட்டான், டைகராவை கொண்டுட்டான், இந்த மாதிரி எல்லாரையுமே கொண்டுட்டு தான் வரான், நம்மளை கொள்றதுக்கு அவனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அவெஞ்சர்ஸ்லாம் ஒழிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் சொல்ல, ஆமாம் அவங்க சாகவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேன் சொல்கிறாங்க. நீ ஒழியாமல் இருந்தால் எப்படி சாவாமல் இருப்பேன், அவன்கிட்ட போய் சாவ சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் சொல்கிறாரு. நம்ம வூல்வெரின் ஏதோ ஒரு விஷயத்த ஸ்மெல் பண்ணுறாரு, நம்ம உயிரோடு இருக்கணும் இல்லைனா உயிர் எடுக்கப்படுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவன் ஒரு மேனியாக ஆகும்போது ஒரு மனசாட்சியே இல்லாமல் மர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம கேப்டன் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வராது, டாக்டர் பிம் வந்து மிஸ் ஆகுறாரு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஆயன்மேன் கேட்குறாரு, ஜார்விஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி ஹேங் பீம் வந்து காணும், ஹேங் பீம் வந்து நம்ம ஆண்ட்மேன் படத்தில் வந்திருப்பார், ஆண்ட்மேன் ஷூட் அவர் தான் க்ரியேட் பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஹேங் பீமை காணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜார்விஸ் வந்து சொல்ல, பிம் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, பிம் பார்ட்டிகல்ஸ் தான் அவன் எல்லாத்தையுமே ஆட்டே போட்டாங்க, யாரோ யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் நம்மளை கொல்ல வரான் அப்படின்னு சொல்லி நம்ம வூல்வெரின் கத்துறாரு. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் மொத்தத்தையும் வந்து வூல்வெரின் வந்து நம்ம டெட்பூல் வந்து வெடிக்க வைக்கிறாரு. நம்ம வூல்வெரினுக்கு முன்னாடியே கெஸ் பண்ணியிருந்தாரு, பிகாஸ் அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து நம்ம வூல்வெரினுக்கு இருக்குது. நம்ம டெட்பூல் வந்து பின் பார்ட்டிகல்ஸ் வச்சு இருக்கிற பாம்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அதெல்லாம் குட்டியாக்கி அந்த இடத்துல வச்சுருக்காரு. ஸோ நம்ம வூல்வெரின் மாதிரி கண்டுபிடிச்சாலும் பட் ஆனால் லேட் ஆகிடுச்சு. நம்ம கேப்டன் அமெரிக்கா வெறும் எலும்பு கூட இருக்காரு, நம்ம அயன்மேன் அவரோட ஹெல்மெட் மட்டும்தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட செத்துட்டாங்க. நம்ம டெட்பூல் அப்போ தான் இறங்குறாரு, பூம் எல்லா மழை மாதிரி பெய்யுதுல, எப்படி எல்லாரையும் கொண்டுட்டானா அப்படின்னு சொல்லி சொல்ல, இன்னும் ஒருத்தர் இருக்கான், அவன் சதை கிளியவே கிளியாது, அவன் எவனை எப்படி நீ கொல்லுவே அப்படின்னு சொல்லி நம்ம லியூகேஜ் எழுந்திருக்கிறாரு. தெரியும் தெரியும், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பீங்கன்னு தெரியும், அதனால் உனக்காக நான் ஸ்பெஷலாக ஒரு பாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு பாய்சன் பண்ணுறாரு. ஒரு பாய்சன் பண்ணதும் நம்ம லியூ கேஜும் கீழே விழுந்துறாரு. விழுந்ததுக்கப்புறமா ஸோ ஒன்ற செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் சொல்லிட்டு, சரி வேறு யாரை கொள்ளலாம், அவ்வளோதானா, இந்த இந்த டீமில் இவ்வளோ தான் இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் சொல்கிறாரு.
அப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோர் வராரு. இன்னும் நான் இருக்கேன், முன்னாலே நான் அவ்வளோ சீக்கிரம் கொல்ல முடியுமாடா அப்படின்னு சொல்லி நம்ம தோர் வராரு. ஓ, இன்னும் ஒருத்தர் இருக்கானா அப்படின்னு சொல்லி வராரு. நம்ம தோர் விஜுவல் நிறைய தூக்கி போட நம்ம டெட்புல் வந்து அதை ஒரே எட்டு எட்டி உதைக்கிறாரு. எட்டி உதச்சி அது தோர் கைக்கு போகிறதுக்குள்ளே பிம்பாடிகள்ஸ் வச்சு அதை பல மடங்கு பெருசாக்கிடுறாரு. நம்ம தோர் கைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம தோர் மேலே விழுந்துடுறாரு. ஸோ நம்ம தோர் மேலே மிஜுவல் நாள் விழுந்து நம்ம தோர் வந்து செத்துடுறாரு. அந்த மிஜுவல் நாள் தள்ளி போட்டுட்டு நம்ம டெட்புல் வந்து அவரோட மூக்கை பிடிச்சி பூம் செத்து போயிட்டியா, இப்போ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி நம்ம டெட்புல் கேட்குறாரு. கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்க அவெஞ்சர்ஸ், என் மைண்டில் ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது, அந்த வாய்ஸை நான் கேட்கணுன்னா இந்த மாதிரி தான் நான் பண்ணி ஆகணும். ஸோ எனக்கு வேறு வழி இல்லை, நான் இந்த மாதிரி பண்ணால் தான் அந்த வாய்ஸ் எங்கேருந்து வருது, அது சொல்கிறதெல்லாம் நான் செஞ்சால் தான் அது என்ன சொல்ல வருதுன்றது எனக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த வாய்ஸ் வந்து திரும்ப சொல்லுது, நீ இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்ல, ஆ அவங்களுக்கு என்றைக்குமே புரியாது, அவங்க வந்து எப்போவுமே ஒரு பப்பின் மாதிரி தான், மேலேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த வாய்ஸ் வந்து திரும்ப சொல்லுது, நீ வந்து ஒரு கருணை கொலை தான் பண்ணியிருக்க, அவங்க எல்லாருமே வந்து எனக்கு அவங்களால சாவ போகிறவங்க தான், நீ வந்து அவங்களை கருணை கொலை பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹல்க்குக்கும் டெட்புலுக்கும் திரும்ப சண்டை வருது. நம்ம டெட்புல்ல பிச்சு போட்டுறாரு, நீ என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கொண்டுட்டேன், என்னோட எதிரிங்களை கொண்டுட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸை யாருமே கொல்லக்கூடாது, என் எதிரிங்களை ஹல்க் மட்டும்தான் கொல்லுவான், ஹல்க்கு தான் ஹல்கோட எதிரிங்களை கொல்லுவான், நீ எதுக்காக கொண்ட அப்படின்னு சொல்லி நம்ம டெட்புல்கிட்ட நம்ம ஹல்க் வந்து சண்டை போடுறாரு. இப்போ ஹல்க்குக்கு தேவையானதெல்லாம் தனிமை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு மலையில் போய் நம்ம ஹல்க் படுக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் ப்ரூஸ் பண்ணரமாக மாறிடுறாரு. அந்த நேரத்தில் வந்து நம்ம டெட்புல் வந்து ப்ரூஸ் பண்ணரை வெட்டி கொண்டுறாரு. ஸோ இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் முடிச்சாச்சு, ஃபேன்டாஸ்டிக் ஃபோர்ஸ் முடிச்சாச்சு, எக்ஸ்மேன்ஸ் முடிச்சாச்சு, ஹல்கையும் முடிச்சாச்சு. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் வந்து அங்கே இருக்க சில ஜனக மக்கள் இவங்கெல்லாம் வந்து அவங்களோட அவங்ககிட்ட இருக்க காசு நகை பணம் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையும் கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே எல்லாரோட வாசமே இங்கே இருக்குல்ல, ஸோ நாங்கள் ஒன்று ஹேர் பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கான ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டாஸ்க் மாஸ்டர். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி டெட்புல்லை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நீ வந்து எங்ககிட்ட இருக்க இவ்வளோ காசையும் வாங்கிக்கோ, டெட்புல்லை கொல்லணும் அப்படின்றாங்க. ஆ அவ்வளோதானா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் சொல்கிறாரு. ஸோ அடுத்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம டாஸ்க் மாஸ்டர் எப்படி டெட்புல்லை கொள்றாரா இல்லை கொல்ல முடியலையா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள்.